வணக்கம் எல்லாருக்கும், விவசாய நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த மழைக்காலம் போய் குறைஞ்சி ரெண்டு ரெண்டரை மாதம் நல்லா மழை பெய்யுது. அதுக்கப்புறம் இப்போ திரும்பி கரும்பு ஓட்ட கால் மடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். களை ஓட்டியாச்சு, களை ஓட்டி ரெண்டு நாளாக ஆச்சு. களை ஓட்டி இப்போ மூணாம் நாள் மடிக்குது பாருங்கள். கரும்பு ஆகிட்டு வளர்ந்து போச்சுங்க. ஆ பாருங்கள், ஒரு டிரைவர் உள்ளே ஓடுறாப்பெல்லாம் தலைக்கு மேலே எவ்வளோ ஆகிட்டு போகிறேன். கரும்பு ரொம்ப தூக்கி ஸ்வேட்டர்ஸ் அப்படின்னா இல்லை, ரொம்ப சங்கடமாக இருக்குது. கால் ஆகலாம், நாலு அடி தான் ஆகலாம், சரிங்களா? அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. கால் ஆகலாம், நாலு அடி கால் தான், நல்லாயிருக்கு. இப்போ கொஞ்சம் ஈரம் பதம் கொடுத்துருச்சு, களை ஓட்டியாச்சு, இன்றைக்கி மண் அணைக்கிறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா முறையாக இருக்குன்னு பாருங்கள். மண்ணு பாருங்கள் எந்த அளவுக்கு ஏறுன்னு பாருங்கள். இல்லைங்களா, நீங்கள் ஆளை வச்சு களை கொத்தி அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ மண் ஏற்றலான்றது சாத்தியம் கிடையாது, சரிங்களா? எந்த அளவுக்கு மண் ஏறி இருக்குன்னு பாருங்கள். கரும்பு குறைஞ்சது நாலு புல் அஞ்சு புல் கரும்பே இருக்குங்க, அந்தளவுக்கு கரும்பு அதிகமாகவே இருக்குது. என்னென்னா அந்த மழையில் அடிப்பட்டதால் கரும்பு வந்து அதிகமாக கிளப்பு வைக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குத்தில் மூணு கரும்பு, நாலு கரும்பு, அஞ்சு கரும்பு, ரெண்டு கரும்பு, நீங்களே பாருங்கள் போய் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரும்பு பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் ரெண்டு கரும்பு இருக்குது, அதில் நாலு அஞ்சு கரும்பு இருக்குது. அதுபோல் கரும்பு கம்மியாக தாங்க இருக்குது. இப்போ மண் அணைச்சதுக்கப்புறம் தான் திரும்பி கலப்பு வச்சாதான், வேறு எதுவும் வழி கிடையாது. நல்லா க்ளீனாக ஓட்டி இப்போ கால் மடிச்சிக்கிட்டு இருக்குங்க. இந்த திட்டு கொஞ்சம் கரும்பு கம்மியாகி போச்சு, பாக்கி நல்லா இருக்குது. மண் பாருங்கள் போதுமா, இந்த அளவுக்கு மண் ஏறுது, மண் நல்லா க்ளீனாக ஏறுது. விவசாய மக்கள் அனைவரும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எப்பயாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் இந்த நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். விவசாயிகளுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும். ஆள் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஆள் ஆள் வச்சு ஆள் இப்போ வரமாட்டேதுங்க, ரொம்ப ஆள் இல்லாத ரொம்ப சிரமமாக இருக்குது. வேலை ஆள் இல்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு நாம் வேலை செஞ்சு கொடுத்துடலாம், சரிங்களா? அது நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, அது எந்த ஊராக இருந்தாலும் அவங்க ஃபீல்டு போய் க்ளீனாக வேலை செஞ்சு பார் போட்டு கொடுத்துடலாங்க. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகமாக இருந்தால் நீங்கள் கன்ஃபார்மாக கமெண்ட்டில் கேட்கலாம். அப்படியே என் நம்பரும் கொடுத்துருக்கேன் கீழே, நீங்கள் ஃபோன் பண்ணியே விசாரிக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன், சரிங்களா? இது பாய் போச்சு, நாலு மாதத்து அஞ்சு மா நாலு மாதத்து கரும்பாய் போச்சு, இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கரும்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கல, இதுக்கப்புறம் கேட் வால் லைனு, அதால் அந்த இடத்துல கரும்பு இல்லை. நீங்கள் நினச்சிங்க ஓட்டுறதுனால கரும்பு போச்சுன்னு கிடையாது, கேட் வால் லைன் அதை எடுக்க அவங்க போகிறதுக்கு வரதுக்காக பயன்படுத்துகிறாங்க, அதால் அதில் கரும்பு இல்லை. பாருங்க நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் சப்போஸ் உங்களுக்கு சொட்டு நீர் ட்ரிப்பில் தண்ணி பாயிலாலும் மட பாய்ச்சல அப்படியே பாசலாம். ஏன்னா வாய்க்கால் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்கும், காவாலாம் க்ளீனாக இருக்குது. நீங்கள் என்ன மிஷின் வச்சு ஓட்டினா இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடும் பார்க்கலாம். அங்கே உள்ளே பாருங்க, ஒரே ஒரு கரும்பு கூட அடிப்படலை. இந்த ஓரமும் அந்த ரெண்டு சைடு ஓரம் ஓரம் தலப்பு தான் பயிர் வரப்பு ஏற்றி நம்ம வச்சுருந்தோம்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அவள் தான், பாக்கி வேறு எதுவுமே ஒன்றுமே ஆகாது, சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. விவசாய மக்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க, எல்லாரும் இம்மால சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் மென்மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.